வெல்கம் டு டைலோ டெக் சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து சாரி இந்த சில்க் சாரீக்கு வந்து நம்ம கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சாரீ வந்து ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ப்ளவுஸ் வந்து டார்க் ப்ளூ கலரில் வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கான்ட்ராஸ்ட் கலர் ப்ளவுஸ் வச்சு இந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம ப்ளவுஸ் டிசைன் தைக்க போகிறோம். இந்த சில்க் சாரீக்கு வந்து இந்த மாதிரி டிசைன்லாம் தச்சு போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இந்த சில்க் சாரீக்கு மட்டும் தைக்கலன்னா கூட பரவாயில்ல, கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து நீங்கள் சாரீ எடுக்கும்போது ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் இருந்ததுன்னா அதுக்கும் சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து வச்சு ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த ப்ளவுஸுக்கு தேவையான பேக் மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் இந்த மாதிரி தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம நெக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த நெக்கு வந்து எப்போ போல் நம்ம மார்க் பண்ணிடலாம். பாருங்கள், நான் 2 இன்ச் அளவுக்கு வந்து வச்சுருக்கேன். இப்போ லென்த்து வந்து நான் 8 இன்ச் அளவுக்கு வைக்கிறேன். இப்போ கீழே பாட்டத்துலேயும் வந்து 2 இன்ச் அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மார்க் பண்ணிடலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மார்க் நான் பண்ணுறேன். இப்போ இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் நான் பண்ணிட்டேன். இந்த எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிவிட்டு அங்கேயும் வந்து ஒரு லைன் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து 2 சைடுமே வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம நெக்கு வந்து இதுலேருந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டிருக்கோம் பாருங்கள், அதில் மார்க் பண்ணாமல் 2வது ஒரு லைன் போட்டிருக்கோம் பாருங்கள், அதில் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து இதை நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு மார்க் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு பக்கத்தில் மார்க் பண்ண மேலேருந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மேலே வந்து ஒரு 4 இன்ச் அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிடலாம். அதுக்கு கீழே வந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிடலாம். இப்போ கீழே இருக்கிற லென்த்து ஃபுல்லாகவே வந்து நம்ம இதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து வருது பாருங்கள், இங்கேருந்து வந்து நம்ம பெண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இங்கேருந்து பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம இதில் சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த 3 இன்ச் அளவுக்கு ஒரு மார்க் பண்ண பாருங்கள், இது வந்து உள் சைட்லேருந்து மார்க் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மேலே ஒரு 4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ண பாருங்கள், அதையும் வந்து அதே மாதிரி நம்ம பெண்ட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு வர்ற மாதிரி வந்து இதை மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து வெளி சைடு வந்து நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். இந்த அளவுக்கு வெளி சைடு வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ உள் சைடு நம்ம மார்க் பண்ண பாருங்கள், இதை சின்ன சின்ன தனித்தனி பிட்டாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து இதை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதே மாதிரி வந்து இதையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ 3 பிட்டும் வந்து நான் தனித்தனியாக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ கீழே லென்த்து வந்து நான் கட் பண்ணியிருந்தேன் பாருங்கள், அந்த லென்த்து பிட்டும் வந்து நான் தனியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து இதை நான் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ப்ளவுஸ் கிளாத்து மட்டும் நம்ம எடுத்துகிட்டு இப்போ சின்ன பிட்டுங்களாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அது வரைக்கும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த சின்ன பிட்டை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை வந்து நான் பேப்பர் கேன்வாஸ் வந்து 2 மடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த 2 மடிச்சு பேப்பர் கேன்வாஸை நம்ம ஸ்ட்ரெயிட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் ஸ்ட்ரெயிட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பிட்டு மார்க் பண்ணியிருந்தோம் பாருங்கள், கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை வந்து நம்ம இந்த அளவுக்கு வந்து ஈவனாக வச்சுட்டு இப்போ இது எல்லாமே வந்து பின் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ இந்த 3மே வந்து நான் தனித்தனியாக இந்த மாதிரி வந்து பின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம். இப்போ கீழே இருக்கிற பிட்டு வந்து நம்ம ஈவனாக வர்ற மாதிரி மார்க் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு இப்போ சைடில் மட்டும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து தைக்கிறதுக்காக மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு பிட்டு வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ இது சைடில் வந்து ஈவனாக வர்ற மாதிரி நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ கீழேயும் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வந்து நம்ம கிளாத்து எக்ஸ்ட்ரா விட்டுட்டு மார்க் பண்ணிடலாம், சைட்லேயும் கீழேயும் இந்த பிட்டு மட்டும். அதே மாதிரி இன்னொரு பிட்டும் வந்து மேலே வந்து நம்ம ஈவனாக மார்க் பண்ணிவிட்டு சைட்லேயும் வந்து ஈவனாக மார்க் பண்ணிடலாம். இப்போ கீழே மட்டும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு சைட்லேயும் அதே மாதிரி 1/2 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இந்த மாதிரி வந்து 3 பிட்டுமே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். இதை வந்து நான் பேப்பர் கேன்வாஸ் வச்சு நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். பாருங்கள், இந்த தனி பிட்டு வந்து நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இதையும் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 2வது பிட்டும் கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ 3வது பிட்டும் கட் பண்ணிடுறேன்.
இப்போ மூணு பிட்டுமே வந்து இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இது சென்டர் பிட்டு வருது பாருங்கள், அந்த சென்டர் பிட்டும் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். சென்டர் பிட்டுக்கும் நான் ஒரு பேப்பர் கேன்வாஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பேப்பர் கேன்வாஸை வந்து சென்டரில் இந்த மாதிரி வந்து ஈவனாக வர மாதிரி வச்சிடலாம். இப்போ மார்க் பண்ணிவிட்டு மேலேயும் ஈவனாக மார்க் பண்ணிவிட்டு சைடில் மட்டும் ஒரு அரை இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிடலாம். இப்போ இதையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பேட்ச் ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணும்போது இந்த மாதிரி கேன்வாஸ் வச்சு நம்ம பண்ணோன்னா அந்த பேட்ச் ஒர்க்கெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா தைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். இது வந்து ஃபேன்சி ஸ்டோருங்கெல்லாம் கிடைக்கும். இந்த டெய்லரிங் ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கிற கடையில் வந்து நம்மளுக்கு இந்த பேப்பர் கேன்வாஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி நம்ம லைனிங் எல்லாம் வாங்குகிறோம் பாருங்கள், அந்த லைனிங் கடையிலையும் வந்து நம்மளுக்கு இது கிடைக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்து தனித்தனியாக பிட்டு வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் சாரீ கிளாத்தில் வந்து கொஞ்சம் போல் நம்மளுக்கு தேவையான கிளாத்து வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த சென்டர் பிட்டு இருக்குது பாருங்கள், பெரிய சைஸ் பிட்டு. இந்த பெரிய சைஸ் பிட்டு வந்து நான் இந்த மாதிரி வந்து சாரீ கிளாத்தில் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்க. இந்த மேலகிரு இப்போ இது சென்டரா ஒரு பிட்டு இருக்கு பாருங்க, இந்த சென்டர் பிட்டு மட்டும் நான் வந்து பிளவுஸ் கிளாத்ல வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி வந்து நம்ம இந்த பிட்டு கட் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்க, இந்த சென்டர் பிட்டு, அந்த சென்டர் பிட்டு வந்து நான் பிளவுஸ் கிளாத்லயே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் இது எல்லாமே வந்து நம்ம தேவையான அளவு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாமே வந்து நம்ம கிளாத்துங்களை வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த லைனிங் கிளாத் நம்ம கட் பண்ணியிருந்தோம் பாருங்கள், இதை எடுத்துகிட்டு நம்ம தனியாக வச்சிடலாம். இப்போ இந்த ரெண்டு பிட்டுமே இந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கிட்டு இதை வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள் இப்போ இந்த ஒரு பிட்டு மட்டும் நான் தச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இதுக்கு வந்து கீழே வந்து பேப்பர் கேன்வாஸ் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் லைனிங் கிளாத்து வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ லைனிங் கிளாத்தை வந்து நான் உள் சைடு இந்த மாதிரி வந்து மேல் சைடு வச்சிடுறேன். மேல் சைடு வச்சுட்டு இந்த பெண்டு வருது பாருங்கள், இந்த பெண்டில் மட்டும் நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பெண்டில் மட்டும் தையல் போட்டுட்டு இதை வந்து நான் இந்த மாதிரி வந்து திருப்பி எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு வந்து நான் இந்த ஓரத்தில் இந்த பிசுறு வந்து மடித்து தச்சுட்டு நம்ம தையல் போட்டிருக்கோம் பாருங்கள், அதுக்கு மேலேயே வந்து தையல் போட்டு எடுத்துடுறேன். இந்த எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை நான் கட் பண்ணி எடுத்துடுறேன் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பேக்லேயும் வந்து நம்ம பேப்பர் கேன்வாஸ் வந்து மறைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி வந்து இன்னொன்றும் வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை நம்ம எப்படி தைச்சோமோ அதே மாதிரி வந்து எல்லா பிட்டுமே நான் தனியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதையெல்லாம் தச்சு எடுத்துக்கலாம். இந்த நெக் சைடு வர இந்த வளைவுக்கிட்ட மட்டும் நம்ம தச்சுட்டு திருப்பிட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மூணு கலரில் வந்து மூணு பிட்டுமே வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த நெக் சைடு மட்டும் எல்லாமே மடிச்சுட்டு நான் தையல் போட்டிருக்கேன். பேக் சைடில் வந்து பேப்பர் கேன்வாஸ் தெரியாமல் இருக்கிறதுக்காக எல்லாமே வந்து லைனிங் கொடுத்து நான் தச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கோல்டு கலரில் வந்து லேஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த லேஸை வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து அந்த நெக்கு ஓரத்தில் வந்து லேஸ் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி இன்னொரு பிட்டுக்கும் வந்து நம்ம லேஸ் வச்சுட்டு தையல் போட்டுடலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து இந்த மூணுமே வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்கிற இந்த மூணுக்கும் வந்து நம்ம லேஸ் வச்சுட்டு தையல் போட்டுடலாம். இப்போ இந்த பிட்டு எல்லாமே வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம பிளவுஸ் கிளாத் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து பிளவுஸ் கிளாத்து நம்ம வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு சைடுமே வந்து லைனிங் கிளாத்தும் பிளவுஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு நம்ம தச்சுட்டு எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ இந்த நெக்குக்கு வந்து பைப்பிங் தச்சுக்கலாம். பைப்பிங் வந்து நான் கோல்டு கலரில் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி நான் வந்து ஓரமாக மடித்து தையல் போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து இந்த நெக்கு வருது பாருங்கள், இந்த நெக்கு ஓரத்தில் வச்சுட்டு தையல் போட்டுடலாம்.
இப்போ ரெண்டு சைடுமே வந்து நெக்குக்கு நான் பைப்பிங் தச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம பிட்டு கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை வந்து நம்ம உள் சைடு வர மாதிரி அளவுக்கு வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம செட் பண்ணும்போது பின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து பின் பண்ணிட்டேன். இப்போ சென்டர் பிட்டு வருது பாருங்கள், இந்த சென்டர் பிட்டும் வந்து நம்ம இது உள் சைடு வர்ற மாதிரி வச்சுட்டு இதையும் வந்து பின் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த மேல் சைடில் வர்ற மாதிரி வச்சுட்டு நம்ம பின் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒன் சைடு வந்து நம்ம இதை செட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ செட் பண்ணிட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து தச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த கேப் இருந்து பாருங்க, இதுலேயும் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க இப்போ இந்த மாதிரி வந்து ஒன் சைடு வந்து நம்ம தச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி வந்து இன்னொரு சைடும் வந்து நம்ம தச்சு எடுத்துடலாம். இப்போ இது ரெண்டுமே வந்து நம்ம தச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த சென்டர் பிட்டு பாருங்கள், இந்த சென்டர் பிட்டும் வந்து லைனிங் கிளாத்து பேப்பர் கேன்வாஸ் வச்சுட்டு மேலே ப்ளவுஸ் கிளாத் வச்சுட்டு ரெடி பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இது மேலே வந்து நம்ம கோல்டு கலர் லேஸ் மட்டும் வச்சுட்டு தையல் போட்டுக்கலாம் இந்த நெக்கு கிட்ட. இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் இந்த மேலே பிட்டு மட்டும் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் லேஸ் வச்சுட்டு. இப்போ சைடில் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம சென்டர் பிட்டு வந்து நம்ம செட் பண்ணிவிட்டு இதை தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கீழே பாட்டத்தில் வந்து நான் கோல்டு கலரில் வந்து கிளாத் எடுத்து வச்சு கிராஸ் பீஸ் கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் பைப்பிங் தைக்கிறதுக்காக. இதை வச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கீழே வந்து பாட்டத்தில் நம்ம இந்த மாதிரி வந்து பைப்பிங் தச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த ப்ளவுஸ் பேக் வந்து நம்ம தச்சு ஃபினிஷ் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ சென்டரில் பாருங்கள் நம்ம வந்து ஸ்டோன் பேட்ச் ஒட்டியிருக்கேன். சென்டரில் வந்து ஸ்டோன் பேட்ச் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நம்ம விட்டுடலாம். இல்லை கிராண்டாக வேணும், இன்னும் நல்லா லுக்காக தெரியணும் அப்படின்னா நம்ம ஸ்டோன் பேட்ச் இந்த மாதிரி வாங்கி ஓட்டினா இன்னும் ரொம்ப லுக்காக தெரியும். இப்போ சென்டரில் வந்து அந்த ப்ளூ கலர் கிளாத்திருக்கு பாருங்கள், அதுக்கும் வந்து நான் அந்த ஸ்டோன் பேட்ச் வந்து ஒட்டியிருக்கேன். இப்போ பார்க்கும்போது பாருங்கள் இந்த சில்க் சாரிக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து நம்ம தச்சு முடிச்சிருக்கோம். இந்த ப்ளவுஸ் வந்து அந்த சில்க் சாரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடும்போது ரொம்ப ரொம்ப லுக்காக இருக்கும், நல்லா கிராண்டாகவும் இருக்கும், பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி சில்க் சாரீஸ் வேணால் வாங்கினீங்களானா நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா கான்ட்ராஸ்ட் கலர் ப்ளவுஸ் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸ் டிசைன் வந்து தச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனல் வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே வந்து பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.